சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நைட்ல ரொம்ப இருட்டா இருக்கு, யாரோ எதையோ களைச்சு போட்டுட்டு திருடிட்டு இருக்காங்க, ஆனா யாருன்னே தெரியல. நெக்ஸ்ட் டே ஆனதும் ஹீரோவை ரெண்டு போலீஸ் அப்புறம் டீச்சர் வந்து கூப்பிடுறாங்க. ஹீரோவை கேட்குறாங்க, நீ எதுக்காக நீ நைட்டில் வந்த ஸ்கூலுக்கு அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே முடிச்சுட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோவை பார்க்குறான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறான், நானும் தான் அங்கே இருந்தேன் அப்படி சொல்கிறான். செகண்ட் ஹீரோ சொன்னதை பார்த்துட்டு ஹீரோயினும் சொல்கிறான், நானும் அங்கே இருந்தேன். அப்போ செகண்ட் ஹீரோனும் சொல்கிறான், நானும் அங்கே தான் இருந்தேன், ஸ்கூலில் தான் இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் இதை சொன்னதுக்கப்புறம் டீச்சர் சொல்கிறாங்க, இவங்க நீங்கள்லாம் சும்மா போய் சொல்லாதீங்க, அவனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ செக்யூரிட்டி கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே போகிறது வந்து அங்கே கேப்சர் ஆகிடுச்சு. ஹீரோ கிட்டே டீச்சர் கேட்குறாங்க, நீ என்கிட்ட எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல, அப்போ தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அங்கே சேர்மன் வந்துட்டு போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் அங்கேருந்து தெத்தி அமுச்சிடுறாங்க, நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூல் மேட்டரை நீங்கள் தலையிடாதீங்க, நாங்களே பார்த்துக்குறோம், இது எங்களுக்குள்ளவே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் நம்ம கார்பெண்டி டீச்சர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் போகிறத பார்க்குறாரு. இங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நம்ம கார்பெண்டி டீச்சர் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கார்பெண்டி டீச்சர் விலகி விலகி போகிறாரு. ஏன்னா இவர் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் லஞ்சம் வாங்கினதா எழுதின ரிப்போர்ட்டர் இவர் தான். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சேர்மன் வந்து ஹீரோவை போலீஸ் கிட்ட வந்து காப்பாற்றி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட சொல்ல வரும்போது இது எல்லாத்தையும் கேட்டுடுறா. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு இப்போ செகண்ட் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் ஒரு வருஷம் உங்க யாரையும் என்னால பார்க்க முடியாது அப்படின்ட்டு சத்தமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கேட்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவ கத்தி சொல்லும் போது செகண்ட் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, இவ வந்து அவனுக்கு கேட்கணும் தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. அப்போ செகண்ட் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு சொல்றான், இன்னைக்கு தான் கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் உன்னால பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டே பார்க்குறான். அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணனா, ஒரு கவர் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஆன்சைட் கம்பெனியில திரும்பி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ அவளுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி டீச்சர்ஸ் பேசினதெல்லாம் கேட்டேன், சேர்மன் ஹீரோ கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு கோவமா எழுந்து போறான் சேர்மனை பார்க்க. இப்போ சேர்மன் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீ வந்து அதை திருடுனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு அதுவுமே தெரியாது, நான் நேற்று வந்தது உண்மைதான், ஆனால் வந்து உங்கள் ஆஃபீஸ் பக்கமே நான் வரல அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவன் அதை எடுக்கல எனக்கு தெரியும் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். அப்போ சேர்மன் சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிங்களா, நீங்கள் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று நீங்கள் திருடிட்டு போனதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, இல்லைனா நான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ரெண்டு பேரும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்கிறான். சரின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட செகண்ட் ஹீரோ கேட்குறான், ஏன் அப்படி சொன்ன நீ, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. இதை ஹீரோயினோட அம்மா அப்பா கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஏன் எங்கள் அம்மா என் அண்ணன் கூட தான் இருக்கான், இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் எதையுமே சொல்லாத அப்படி சொல்லிடறான். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கிளாஸுக்கு போகும்போது கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. செகண்ட் ஹீரோவும் பின்னாடியே போகிறான், நீ எதுக்கு என் கூட வர அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். நானும் தான் வரணும், நானும் தானே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அந்த கிளாஸ்க்கே தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. டீச்சர் ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் கவுன்சிலிங் பண்ணுறாங்க, எதுக்காக நீங்கள் நைட்டில் அந்த நேரத்தில் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான், டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸே அவங்களுக்கு கிடையாது, அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நீங்கள் அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னு சேர்மன் கிட்டே போய் பேசுகிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு, அந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சேர்மன் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ரைட்ஸே கிடையாது, நீங்கள் ஒரு சாதாரணமான டீச்சர் தான், நான் யாருன்னு தெரியும்ல, நான் இந்த ஸ்கூலுக்கே ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோயின்கிட்டயும் செகண்ட் ஹீரோயின்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை திருடுறதுக்காக எங்களை ஸ்கூலை விட்டு அனுப்ப போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் அதை எடுக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன நம்மளை வெளியில் தேத்துறது, நம்மளே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் பிளான் பண்ணிட்டு ஸ்கூலை விட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை வந்து நம்ம டீச்சரும் பிரின்ஸிபலும் பார்த்துட்டு எங்கே போகிறீங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க கெத்தா. இந்த விஷயம் நம்ம சேர்மனுக்கு தெரிஞ்சு செம்மையை டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து மீட்டிங் வைங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும், நம்ம எப்படி இந்த விஷயத்தை கொண்டு வர்றது அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஹீரோயின் சொல்கிறா, ட்வின்ஸை எப்படி ஒவ்வொரு காம்படிஷன்லையும் இவங்க ஜெயிக்க வச்சாங்க, அப்புறம் இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம வெளியில் கொண்டு வரணும், இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் சொன்னாதான் நம்மளை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த காம்படிஷனை நம்ம வின் பண்ணோம்ல, அந்த ஓனரை போய் பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம். அவர்கிட்ட சொன்னால் அந்த ரிப்போர்ட்டரை நம்ம பிடிச்சி நம்ம ஸ்கூலில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோவை என்ன பண்ணுறாரு, அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு கால் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கால் எடுக்க மாட்டார் வைஸ் பிரசிடென்ட். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, நம்ம
சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பி அவனுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் பேசுறாரு. ஸ்கூல்ல பார்த்தா பிரின்சிபல் கிளாஸ் டீச்சர் கிட்ட அந்த நாலு பசங்களோட பேரண்ட்ஸ் உடனே கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் கிளம்பி போயிடுறாரு. அப்ப கிளாஸ் டீச்சர் அந்த போனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இங்க பார்த்தா வைஸ் பிரசிடென்ட் காட்டுறாங்க. அவரு செகண்ட் இயர் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அவர் போன்ல என்ன சொல்றாருன்னா, உங்களை பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட, நீங்க என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்டர் ஒரு நல்ல ஆர்டிக்கல்ல போட்டு இந்த ஊர் ஃபுல்லா அந்த ஸ்கூலை பத்தி நான் எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் சொன்ன அந்த ரிப்போர்ட்டர் ஹீரோ செகண்ட் ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் இவங்க நாலு பேரும் பார்க்க வந்திருக்காங்க. இங்கே நம்ம சேர்மனோட ரிலேட்டிவ் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு வந்து உட்காரும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல வந்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது. நான் ஒருத்த மட்டும்தான் இந்த வேலையில இருக்கேனா, நானே எல்லாத்தையும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு கரெக்டா கால் வருது, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க அவங்க. இப்போ அந்த சேர்மன் ரிலேட்டிவ் அங்க போயிட்டு நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த பிரின்சிபல் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வைக்கும் போது பிரின்சிபல் அதை பார்த்துட்டு இவர்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சேர்மனோட ரிலேட்டிவும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த எவிடன்ஸை வச்சு நான் அவளை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க அந்த பிரின்சிபல் தான் பிரின்சிபலோட ஆசை என்னன்ட்டு நம்ம சேர்மனோட ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னா அவருக்கு அடுத்த சேர்மன் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஐஸ் வைக்கிறாரு. நம்ம சேர்மன் ரிலேட்டிவும் அவளைப்படாதீங்க, நீங்க தான் அடுத்த சேர்மன் ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பிரின்சிபலுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் கவலைப்படாதீங்க, இதுதான் நம்பர் ஒன் நியூஸா இருக்க போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. கார்பெண்டி டீச்சர் வீட்டில் காட்டுறாங்க. கார்பெண்டி டீச்சர் அவரோட பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காரு. அங்கே கிளாஸ் டீச்சரும் இருக்காங்க. கார்பெண்டி டீச்சர் விளையாடிக்கிட்டே இப்போ சொல்கிறாரு, ஒன்றும் தெரியாத பசங்களை வச்சுட்டு நான் என்னதான் பண்ணுறதோ, இந்த பசங்கக்கிட்ட எவிடன்ஸோ இல்லை என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, அந்த ஒன்றும் தெரியாத பசங்க தான் எவிடன்ஸோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபவுண்டரோட பையனையும் இந்த வேலையை விட்டு தூக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களே எக்ஸ்பல் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டுட்டு கார்பெண்டி டீச்சர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்னது பசங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூலை விட்டு போயிட போகிறாங்களா அப்படின்ட்டு. இங்கே நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹீரோவோ காமெடி பண்ணுறாரு, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, நீ இன்றைக்கி பார்ட் டைம் போலையா அப்படின்ட்டு. அப்போ செகண்ட் ஹீரோயின் சொல்கிறான், ஆ நான் வந்து சொல்லிட்டேன் அகாடமி டைரக்டர்கிட்ட, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு. அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிறா, என்னது நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டியா, எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் அம்மா கூட கேட்டாங்க நானும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பீப்புள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே கார்பெண்டி டீச்சர் செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்கிறான், எங்ககிட்ட சூப்பராக ஒரு பிளான் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டி டீச்சர் ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறாரு. இப்போ அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராக் அண்ட் ராக் பேப்பர் சீசர் அதெல்லாம் விளையாடிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவோ செகண்ட் ஹீரோனு தான் அதை க்ளீன் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஹீரோவோ ஹீரோவோ இப்போ வெளியில் போயிட்டு அந்த கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ கேட்குறான், நீ இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக இருந்து நான் பார்த்ததே கிடையாது, கார்பெண்டி டீச்சருக்காக நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக அவருக்காக நான் பண்ண மாட்டேன்னா, எனக்குள்ளே இருந்த திறமையை அவர் தான் வெளியில் கொண்டு வந்திருக்காரு அப்படி சொல்கிறான். செகண்ட் இயர் அப்போ நான் போயிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற விதத்தில் எனக்கு அவள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். செகண்ட் இயருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா நிறைய டெவில் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோவும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு கால் வருது, அவங்க அப்பா ஹாட் சாக்லேட் பண்ணி வச்சுருக்கே வந்து வாங்கிட்டு போக சொல்லியிருக்காரு, அவளும் கிளம்புறான். இங்கே செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ அந்த போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோக்கும் ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அம்மா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்காங்க போல. அதை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஹீரோவும் அதை எடுத்துட்டு வெளியில் போய் பேசுகிறான். அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கனடாவில் நீயும் என் கூட வந்துரு, நீ இப்போ தனியாக தானே இருக்க, அங்கேயே நான் காலேஜ் பார்க்குறேன், உனக்கு தெக்வந்தோ கிளாஸும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோ வந்து நான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறான். அவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் அந்த ஹாட் சாக்லேட் எடுத்துட்டு வந்துட்டுருக்கா. கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறா. அவள் எடுத்துகிட்டு போய் அங்கே ஹாட் சாக்லேட்லாம் வச்சுட்டு ஹீரோவோ இப்போ பேசி முடிச்சுட்டு வந்தோடனே செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோனு இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட கேட்குறான். செகண்ட் ஹீரோ சொல்கிறான், உங்கள் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கனடாவுக்கு கூப்பிட்றாங்க, இவன் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு தான் கூப்பிட்றாங்க போல் அப்படி சொல்கிறான். ஆனால் செகண்ட் ஹீரோயின் சொல்கிறான், அதுவும் நல்லது தானே, இவன் இனிமேல் தனியாக இருக்க தேவையில்லை, அவன் போனால் நல்லது தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டாங்க. இங்கே ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, நீ அந்த கிளாஸில் கழுவ வேணா, நான் கீழே போயிட்டு கழுவிக்கிறேன் அப்படி சொல்கிறா. பரவாயில்ல நான் கழுவுறேன் சொல்லிட்டு அவன் கழுவி தரான். ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அம்மா என்னை கனடா கூப்பிடுறாங்க அப்படி சொல்கிறான். ஹீரோயினும் சரி நீ போ, தெக்வந்தோ கிளாஸ்லாம் இருக்குதானே நீ போ அப்படி சொல்கிறான். அவள் வாயிலேருந்து தான் சொல்கிறான், அவள் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறான்.
ஹீரோயின் அதை கேட்டுட்டு போயிட்டு அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அவளால தூங்கவே முடியல, ஹீரோவாலேயே தூங்க முடியல, நம்மளும் கனடா போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் சரியா தூங்காமலே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, நம்ம செகண்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஆடிஷனுக்காக போயிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன பண்றா, ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான், ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு, பார்ட் டைம்லாம் நிறைய பண்றாரு, நம்ம கார் வாஷ் எல்லாம் பண்றது, அவனோட குழந்தைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ட்வின் பொண்ணு இருக்கால அவளும் சேர்ந்து பண்றா நம்ம கார்பெண்டி டீச்சருக்காக. அப்போ இந்த மாதிரி கார்பெண்டி டீச்சர் அந்த ட்வின் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நாலு பேர் வராங்க, ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் எல்லாரும் வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரிப்போர்ட்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஆர்டிக்கல் மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னா சேர்மன் கதையோட முடிஞ்சது இது இனியோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஆர்டிக்கல் வெளியே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எதுக்காக அந்த ஆர்டிக்கல் இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு கேட்கும் போது எடிட்டர் வந்து இந்த ஆர்டிக்கல் அப்ரூவ் பண்ணல, அதனால தான் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இந்த பிளான் சொதப்பல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்பெண்டி டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் கிளாஸுக்கு கிளம்பிட்ட பிறகு ட்வின் பொண்ணு மட்டும் கார்பெண்டி டீச்சர் கிட்டே கேட்குறா, உங்களுக்கு வேறு ஏதாவது ரிப்போர்ட்டர் தெரியுமா சொல்லுங்கள், நாங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது சேர்மனுக்கு ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து கால் வந்திருக்கு, நீங்கள் ஏன் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சேர்மன் கேட்கும் போது அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க, உங்களை பற்றி அந்த ஆர்டிக்கலில் வரும்போது நாங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ண முடியும், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாரி அந்த பசங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனும் கெத்தாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ஆஃபீஸில் கேட்டேன், ஒரு கைடன்ஸ் மீட்டிங் ஏதோ வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் இதை தடுக்கிறதுக்கு, ஆனால் எங்களால் முடியல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா. டீச்சர்ஸும் ஸ்டாஃப் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப தப்பு, ஒரு ப்ராப்பரான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் வச்சுருக்கலாம், வெளியில் பசங்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு பிரைவேட் ஃபவுண்டேஷன் ஸ்கூலாக இருந்தால் எதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரின்ஸிபல் சொல்கிறாரு, எது கரெக்டுன்னு இந்த மேல் அதிகாரிகளுக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு பிரைவேட் ஃபவுண்டேஷன் டீச்சராக இருந்துட்டு எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வெளியில் பார்த்தா பிரின்ஸிபல் கிளாஸ் டீச்சரை கூப்பிட சொல்லியிருப்பாங்கல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் இயரோட அம்மாவும் அண்ணனும் வராங்க. செகண்ட் இயரோட அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க, எப்படி நம்ம பசங்களை இவங்க இப்படி பண்ணலாம், அவங்களுக்கு நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், இதை நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே கைடன்ஸ் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க, வெறும் சேர்மனும் அப்புறம் இன்னொருத்தரும் வரவே இல்லை, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் இயரோட அம்மாவும் அண்ணனும் ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே செகண்ட் இயரும் இருக்கான், ஹீரோவும் இருக்கான். கிளாஸ் டீச்சர் உள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு. அங்கே மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ காட்டுறாங்க, பிரின்ஸிபல் கிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அந்த பிரின்ஸிபலும் இப்போ பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கும் போது கரெக்டாக சேர்மனும் உள்ளே வராங்க. சேர்மன் வந்ததும் பிரின்ஸிபல் வந்து இதை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதில் என்ன போகுதுன்னா யூடியூப் லைவ் போயிட்டுருக்கு, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்ருக்காரு. அங்கே வந்து கார்பெண்டி டீச்சரும் அப்புறம் அந்த ட்வின் பொண்ணும் எல்லா கரப்ஷனும் ஸ்கூலை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் கைடன்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ட்வின் பொண்ணும் அவள் யாருன்றத உண்மையை சொல்கிறான், என்னோட பெரியமா தான் இவங்க சேர்மன் அப்படி சொல்லிட்டுருக்கா. அப்போ டீச்சரும் கேட்குறாரு, உனக்கு பரவாயில்லையா உன்னோட ஐடென்டிட்டியை வெளில சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ரிப்போர்ட்டர் கேட்க கேட்க இவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க. சேர்மன் இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையை டென்ஷன் ஆகுறாங்க. கரெக்டாக கிளாஸ் டீச்சர் ஹீரோ செகண்ட் ஹீரோ அப்புறம் ஹீரோ செகண்ட் ஹீரோட அம்மா அண்ணா எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. பிரின்ஸிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு போங்க, இந்த மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னது இப்போ தானே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு கிளாஸ் டீச்சர் கேட்கும் போது, இல்லை கேன்சல் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. செகண்ட் இயரோட அம்மாவும் சேர்மன் கிட்ட கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன் எல்லாரும் பார்ட்டி மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறாங்க. நம்ம பண்ணதை வச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். சியர்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ட்வின் பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. அவளை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்க ஆனால் அவளும் கார்பெண்டி டீச்சரும் ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியாக ஒரு மெஸ்ஸில் இருக்கும். ஆமாம் எனக்கும் கவலையாக தான் இருக்குது அப்படின்னு செகண்ட் ஹீரோனு சொல்கிறான். அவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோனு போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினும் என்னது இது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் நிறைய இருக்குது, என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நான் சாப்பிட்றேன்ப்பா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேர்மனோட ஆஃபீஸில் காட்டுறாங்க, எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக மொத்தமாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்மன் இப்போது அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சேர்மனோட ரிலேட்டிவ் வராங்க. அங்கே வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் ஒரு டாக்குமெண்ட்டை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியாதா, இது யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா, உங்கள் பிரின்ஸிபல் தான், அவர் அடுத்து சேர்மன் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு, அதனால தான் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போயிட்டாரு. சேர்மன் அப்படியே கத்துறாங்க, செம்மையாக டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு.
இப்போ கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க, எல்லாரும் அந்த ட்வின்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்வின்ஸ் இப்படி தான் இவங்க எல்லா காம்படிஷனும் ஜெயிச்சாங்களா, எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இருக்காங்க அந்த சேர்மனு அப்படி சொல்கிறாங்க. இனிமே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அந்த ட்வின்ஸை நினச்சாதான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உடனே செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறானா, அந்த ட்வின் பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறான், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, ஆ இப்போ எனக்கு ஒன்றும் பரவாயில்ல அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. வீட்டில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கா. இப்போ பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு, நல்ல பிரின்ஸிபலாக வந்துருவாங்க, நல்ல ஃபவுண்டேஷன் வந்துடும், நம்ம ஸ்கூல் யூனிஃபார்மும் சூப்பராக இருக்க போது, லஞ்சுக்கும் நல்ல சாப்பாடு வரப்போகுது அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி ஆடிட்டோரியத்தில் எல்லோரும் கேதர் பண்ணி வச்சுட்டு புதுசாக இப்போ சேர்மனை யாருன்ட்டு சொல்ல போகிறாங்க. பிரின்ஸிபல் தான் போய் பேசுகிறாரு, இப்போ நம்மளோட ஃப்யூச்சர் ஸ்கூலை வந்து எப்படி மாற்ற போகிறாங்கன்னா, இப்போ புது சேர்மன் வரவங்க தான் நல்லா பார்த்துக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து அங்கே புது சேர்மனாக யார் வராங்கன்னு பார்த்தா, அந்த ஃபவுண்டரோட பையன், அந்த டீச்சராக இருந்தார்ல அவர் தான் இப்போ புது சேர்மனாக ஆக போகிறாரு. அவர் போயிட்டு இப்போ பேச போகிறாரு, இந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடென்ட்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நாங்கள் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறோம் இந்த ஃபவுண்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு. இங்கே பசங்களாம் ஷாக் ஆகிறாங்க, என்னது ஸ்கூலை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.